பிக் பாஸ் அல்டிமேட்டுக்கு புகழ் போறாரா? அதுவும் வைல்ட் கார்டு கண்டஸ்டண்டா போறாரா அப்படிங்கிற டவுட் தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வெயிலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா இப்ப ரீசெண்டா புகழ் பிக் பாஸ் அல்டிமேட்டோட ப்ரொமோ ஷூட் அட்டன் பண்ணிருக்காரு. அந்த வீடியோ பார்த்த ரசிகர்கள் ஒருவேளை புகழ் வந்து பிக் பாஸ் அல்டிமேட்ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா இருக்க போறாரா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா பிக் பாஸ் அல்டிமேட்டை பொறுத்த வரைக்கும் சீசன் ஒன்ல இருந்து சீசன் ஃபைவ் வரைக்கும் கலந்த போட்டியாளர்கள் தான் மறுபடியும் கிளம்ப இருக்க போறாங்க. அதனால புது ஆள் யாரும் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் இருந்தாலும் ஷோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போகணும், கொஞ்சம் ஸ்பைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக புகழ் உள்ள போறாரு அப்படிங்கிற மாதிரியும், அந்த ஒரு காரணத்துக்காக கூட புகழ் வந்து ப்ரொமோ ஷூட் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் எக்கச்சக்கமான ரூமர்ஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ஸ்பெட் ஆக ஆரம்பிச்சிருக்குது. ஆனா இப்ப நம்ப தகுந்த வட்டாரம் தகவல் கிடைச்சிருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது புகழ் வந்து பிக் பாஸ் அல்டிமேட்டோட ப்ரொமோ ஷூட்டுக்கு போனது உண்மைதான். ஆனா ஒரு கண்டஸ்டண்டா வந்து ஒரு ப்ரொமோ ஷூட் அட்டன் பண்ணல, இந்த பிக் பாஸ் அல்டிமேட்கான ஒரு ப்ரொமோஷன் வீடியோ பண்றதுக்காக புகழ வந்து நடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு ஷூட்ல தான் புகழ் கலந்துருக்காரு. இன்னொரு பக்கம் இவர் கையில வந்து ஒரு அஞ்சாறு படங்களை வச்சிருக்காரு, பேக் டு பேக் வந்து ஷூட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப பிஸியா இருக்காரு. அந்த ஒரு காரணத்தால தான் குக் வித் கோமாளி சீசன் த்ரீல ஒரு கோமாளியா வந்து இவர் உள்ள போகல. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இவர் பிக் பாஸ் அல்டிமேட்டோட ப்ரொமோ ஷூட் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா அதனால தான் வந்து குக் வித் கோமாளிக்கு வரலையா? பிக் பாஸ் அல்டிமேட்ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா போறா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான வதந்திகளும் கேள்விகளும் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வெயிலா பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஆனா எது எப்படியோ இனி சின்ன திரையில புகழ வந்து நம்ம கெஸ்டா மட்டும் தான் பார்க்க முடியும். பேக் டு பேக் தமிழ் அப்புறம் தெலுங்கு படங்களை கமிட் ஆகி ரொம்ப பிஸி நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இப்ப ரீசெண்டா தான் அவங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒருத்தவங்களோட போட்டோவை சோசியல் மீடியா அறிமுகப்படுத்தி வச்சிருந்தாரு. அந்த வகையில பிக் பாஸோட அல்டிமேட்டோட ப்ரொமோ ஷூட்டுக்கு புகழ் போனது உண்மைதான். ஆனா அவர் கண்டஸ்டண்டா போகல, அவர் ப்ரொமோஷன் வீடியோ பண்றதுக்காக தான் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், இதுக்கும் குக் வித் கோமாளிக்கு ஒரு வராதத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறதும் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் ஜனவரி 30ஆம் தேதி இந்த பிக் பாஸ் அல்டிமேட் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சீசன் ஒன்லேருந்து சீசன் ஃபைவ் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15-16 போட்டிகள் கலந்துக்க போகிறாங்க. அதில் குறிப்பாக சீசன் ஃபைவ்ல சுருதி, அபிநய், தாமரை செல்வி இவங்க எல்லாமே ஒன் ஆஃப் த கண்டஸ்டா கலந்துக்க போகிறாங்களாம். அதுலேயும் குறிப்பாக நிரூப் வந்து ஒரு முக்கியமான போட்டியெல்லாம் உள்ளே போக போகிறாரு. சீசன் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஆரி அப்புறம் பாலாஜி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிகப்பெரிய கடும் போட்டி இருந்துச்சு. ஆரி டைட்டில் வின் பண்ணதால பாலாஜி ஜெயிக்க முடியல. இருந்தாலும் பாலாஜிக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வந்துட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட பாலாஜும் சீசன் ஃபைவ்ல டஃப் கொடுத்த நிரூப்பும் ஒரே சீசன்ல ஒன்றா உள்ள போறாங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். அதே மாதிரி வனிதா விஜயகுமார், அனிதா சம்பத், சுரேஷ் சக்கரவர்த்தி, பரணி, ஓவியான்னு சொல்லி இது மாதிரி எக்கச்சக்கமான போட்டியாளர்கள் பெரிய படிப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இவங்க எல்லாருமே இந்த பிக் பாஸ் அல்டிமேட்கான அவங்களோட ப்ரொமோ ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களாம். கூடிய சீக்கிரம், அதாவது ஜனவரி 30ஆம் தேதி இந்த பிக் பாஸ் அல்டிமேட் ஈவினிங் 6:30 ஸ்டார்ட் ஆக போகுது. மற்ற பிக் பாஸை விட இந்த அல்டிமேட், அதாவது இந்த பிக் பாஸ் ஓடிடி எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.